ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே அக்வேரியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை நானே பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரேட்னு சொல்ல முடியாது, பார்க்கறதுக்கு ஒரு வித டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான். பட் ஓகே, நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறவங்க இதை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இது வந்து ரேராக கிடைக்கிற ஐட்டம் தான். ஸோ எல்லா அக்யூரியம்லேயும் பார்க்க முடியாது, அதே மாதிரி ஹோம் அக்யூரியம்லேயும் பார்க்கவும் முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக வைக்கலாம். ஈஸி டு கேர் தான். ஓகே, ஸோ இந்த ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரி டிக். நேம் கொஞ்சம் வயலட்டாக இருக்கும் பார்க்காதீங்க, பட் ஸ்லிப்பரி டிக். ஏன் அப்படின்னா கையில் நிற்கவே நிற்காது, பிடிச்சி வச்சுருந்தா எப்படியாவது அது என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப நீங்கள் டைட்டாக பிடிச்சி வச்சுருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா அது எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷுன்றதுனால இதுக்கு அந்த நேம் வந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதோட லோக்கல் நேம் தான் இது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா அது லட்டினில் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ஹாலிகோரஸ் பிவிடோட்டஸ் அப்படின்போம். ஓகே, ஸோ இதோட மேக்ஸிமம் லென்த்து பார்த்தீங்கன்னா 13 to 14 inches வளரக்கூடியது. பட் இந்த லென்த்தில் இது கொஞ்சம் என்னென்னா துருத்துருன்னு இருக்கிற ஃபிஷ், ஏன்னா மூமெண்ட்டு நார்மலாகவே குட்டி ஃபிஷ்ஷஸ் சைஸ்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்குதும். நீங்கள் என்ன டெக்கரேஷன் போட்டாலும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் லார்ஜ் சைஸ் வந்து வீட்டில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஸோ கொஞ்சம் செமி அக்ரெசிவ் டைப்பு, அதே டைமில் பீஸ்ஃபுல்னு உங்களை சொல்ல ரொம்ப அக்ரெசிவ் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி டைப்பாக நீங்கள் கொடுத்துக்கலாம். வெஜிடபிள் இல்லாமல் மீட் ஐட்டம்ஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஜுவலியன் ஃபிஷஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது சின்ன சைஸ் ஃபிஷஸில் லாங் ஸ்லெண்டர் பாடி இருக்கும், கிரே கலரில் இருக்கும் அந்த பாடி கலர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 lines இருக்கும், அதாவது ப்ரௌன் கலர் லைன்ஸ் இருக்கும். அதோட பாடி லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த ப்ரௌன் கலர் லைன்ஸ் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக த்ரோ அவுட் த பாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது ஹெட்ல டு டெயில் வரைக்கும் அந்த லைன் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இது வந்து என்னன்னு சொல்கிறது, இது பார்க்கறதுக்கு ஒரு நைஃப் ஃபிஷ் மாதிரி இருக்காது, பட் பாடி லென்த் வந்து ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது. இதோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 1000 liter கெப்பாசிட்டி மாதிரி வைங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபில்ட்ரு தேவைங்க, ஸோ வாட்டர் குவாலிட்டி பக்கம். ஏன்னா இது வந்து ஒரு மரைன் ஃபிஷ், முக்கியமாக நான் அதை சொல்லவே மறந்துட்டேன். இது வந்து ஒரு மரைன் ஃபிஷ்ஷுங்க. மரைன் ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியை நீங்கள் வைக்கணும். இது ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது, மரைன் ஃபிஷ். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேங்க் செட்டப்பு, அதேமாதிரி மரைன் சால்ட்டு பர் அதாவது ஒரு 4 liter இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக டைட்டு லிட்டு வேணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது இப்படி கையில் வச்சிருந்தாலே வெளியே வருதுன்றப்போ டேங்கில் நீங்கள் வச்சிருந்தாலும் சும்மா இருக்குமா, அதனால் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லிட்டு போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் உள்ள டெக்கரேஷன் கண்டிப்பாக பிளான்ஸ் வைக்காதீங்க. ஓகே, ஸோ இதுங்க சும்மாவே இருக்காதுங்க. அது எப்படி இருந்தாலும் ஒன்று ப்ரோக் பண்ணுங்கள், இல்லைனா அது கீழே தள்ளி விட்டுற அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன ராக் செட்டப்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கனாலே அது என்ன பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும், இடத்த மாற்றிட்டே இருக்கும் இந்த கோரல்ஸ் ராக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதனால் நீங்கள் வந்து நிறைய டெக்ரேஷன்லாம் வேணாம், ஹைடிங் ப்ளேஸ் நிறையா கொடுங்க. ஆனால் ஹைடிங் ப்ளேஸ் அதுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுங்களுக்கு. என்னென்னா பெருசாக வளர வளர இதுங்களுக்கு ரொம்ப பெரிய டேங்க் சைஸ் தேவைப்படும். ஸோ அதுங்களுக்கு கண்டிப்பாக அதை டிமாண்ட் பண்ணுற மாதிரி அதோட பிஹேவியர் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது சாண்டி சப்ஸ்ட்ரேட். அதுவும் கொஞ்சம் டீப்பாக பண்ணணும், நல்ல பெருசாக போடுங்க. ஓகே, சப்ஸ்ட்ரேட்டை வந்து நல்ல பெருசாக போடுங்க. ஏன்னா இதுங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் த்ரெட்டனாக இருக்குது இல்லை கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குனாலுமே சரி, என்ன பண்ணணும்னா அதோட பாடி அதை அப்படியே என்ன பண்ணி சாண்டை வந்து டிக் பண்ணி அதுவே உள்ளே என்ன பண்ணணும்னா உள்ளே புதச்சிக்கிற மாதிரி புதச்சிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு ஃபைன் சாண்டி சப்ஸ்கிரைட் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. டேங்கில் நீங்கள் வந்து டேங் மேட்ருன்னு வந்து போடும்போது மேக்ஸிமம் வேணால் இதையே நீங்கள் போடுங்க. ஒன்று இதை ஒன் பேராக போடுங்க, ஃபீமேல் மேல் இல்லைன்னா ஒரு மேலுக்கு நிறைய ஃபீமேலில் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபீமேல் நிறைய போடாதீங்க, சாரி மேல் நிறைய போடாதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேங்க் செட்டப்பும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சைஸ்னால் பிரச்சனை இல்லை, பெரிய சைஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பெரிய டேங்கே தேவைப்படும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது கார்னிவோரஸ் டைப்பு தாங்க.
ஸோ நல்ல ஹை குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி ஷ்ரிம்ப்ஸு, கிராப்ஸு, கில்ஸு, அட்டிமியா இதெல்லாம் போகலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டியூப் வார்ம்ஸ், இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் லைக் பண்ணி என்ன பண்ணணும்னா சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அதே மாதிரி இது ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயங்க. இதில் என்னென்னா ஃபீமேல் வந்து தேவைப்பட்டால் மேலாக மாறிக்கும், அது எப்படின்னு தெரில, பட்டு இதில் சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால் ஃபீமேல் வந்து மேலாக ஜென்டராக மாறி இருக்கும் அப்படின்றாங்க. மற்றபடி இதற்கு ப்ரீடிங் அதை பற்றிலாம் நமக்கு தெரில, மேபி ஒயில்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலாம், ஹோம் அக்யூரியமில் இதுவரையும் தெரில. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி யாராவது வச்சுருக்கீங்கன்னா அதோடய பிக்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ எப்படி வச்சுருக்கீங்க, என்ன சைஸில், என்னமாதிரி டேங்க் செட்டப் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்கலாம். ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஒரு சிலருக்கு. நான் எக்ஸைட்டடாக இருக்கேன், சப்போஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக போஸ்ட் போடலாம். ஓகே, தேங்க்யூ.